நான் ஃபீல்டிங் செட் பண்ண மிஸ் ஆகாத எங்க தப்பு நடந்திருக்கும். இருக்கிற வலை தானே சொல்றோம். இந்த தக்காளி ஒரு கிலோ போடு. வேற என்ன வேணும்? இந்த முருங்கைக்காய் எவ்வளோ? 5 ரூபா. கொஞ்சம் பார்த்து சொல்ல. என்னத்த பார்த்து சொல்றது? நாங்கள் மட்டும் அதே வேலை கொடுத்தா வாங்கிட்டு வரோம். வேற என்ன வேணும்? புலி மாட்டிக்கிச்சு. இத பாரு டிசிபி, எல்லா ஹாஸ்பிட்டலையும் காவலுக்கு ஆளவை. வயித்துல குத்துப்பட்ட ஒருத்தன் டாக்டரை தேடி வருவான். அவன் தான் உனக்கும் எனக்கும் தேவையான சீதாராம. பாருங்கடா, மல்லிய பார்த்து கத்துக்கங்கடா. எரும மாடு மாதிரி இருந்துகிட்டு ஒருத்தனை கொல்ல திண்டாடுனீங்க. நீங்க யாரும் செய்ய முடியாததை என் மல்லி செஞ்சிருக்கா. நீங்க எல்லாம் ஆம்பளைங்களாடா. மிஸ்டர் நரேந்திரன், ஒரு முக்கியமான விஷயம். சிட்டியில் இருக்கிற எல்லா ஹாஸ்பிட்டலையும் உடனடியாக செக் பண்ண சொல்லுங்க. என்னாச்சு சார்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சீதாராமனை கத்தியால குத்திட்டாங்க. உங்களுக்கு எப்படி தெரியும் சார்? கண்டிப்பா ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு வருவான். உங்களுக்கு எப்படி தெரியும் கேட்டேன். தெரியும்னு சொல்றேன்ல, போங்க சார். உங்களுக்கு எப்படி தெரியும்? தெரியும். உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் டிசிபிங்கிறத நீ மறந்துட்ட. நீ என்னோட அசிஸ்டன்ட். உன் சீனியர் ஆபீசர் இந்த மாதிரி விசாரிக்க கூடாதுன்னு உனக்கு தெரியாது? நீ வெளியே போனாதனடா மத்தவங்களுக்கு தெரியும். நீ எவ்வளவு பெரிய கேடின்னு எனக்கு தெரியும். நீ யார் யார்கிட்ட லஞ்சம் வாங்கியிருக்கேன்னு சொல்லட்டுமா? மெயின் பஜார்ல இருக்கிற கடைகள்ல இருந்து உனக்கு சரியா மாமூல் வரலன்னா அவங்க லைசன்ஸை நீ கேன்சல் பண்ணுவ. உனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்தா நீ ஈஸியா ரூல்ஸ் மீறுவ. உன்கிட்ட பர்மிஷன் வாங்கினா அவங்க யாரா இருந்தாலும் கொலை கூட பண்ணிட்டு போயிடுவாங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு நீ ஒரு கலங்கண்டா. எவ்வளவுதான் நேர்மையான போலீஸ் ஆபீசர்ஸ் வந்தாலும் உன்ன மாதிரி ஆளுங்க அதை கெடுத்துருவீங்க. உண்மைய சொன்னா உயிரோட இருப்ப, இல்லைன்னா செத்துருப. சொல்றேன் சொல்றேன். இதெல்லாம் முதலே சொல்லியிருந்தா தலைகள தொங்க வேண்டியது இருந்திருக்காது. இவங்க எல்லாம் ஏன் ஆளுங்க? நல்ல போலீஸ், உன்ன மாதிரி பொறுக்கீங்கல்ல. ஏய், இவனை ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை கீழே இருக்க குளுக்கோஸ் கொடுங்க. கேஸ் முடியற வரைக்கும் இவன் சாகக்கூடாது. ஒரு நாள் என்னாச்சுன்னா, என் மாமனுக்கு சிகப்பு புடவைனா ரொம்ப பிடிக்கும். இவருக்கு பிடிக்குமேன்றதுக்காக சிகப்பு புடவை கட்டிட்டு தோட்டத்துக்கு போனேன். மாமா தோட்டத்துல எனக்காக காத்துக்கிட்டு இருந்தாரு. சிவப்பு புடவையில என்ன பார்த்ததும் என் மாமனுக்கு ஜிவ்வன் ஆயிடுச்சு. மாமனு பார்த்த உடனே என் உடம்பு சில்லுன்னு ஆயிடுச்சு. அந்த பக்கம் மாமா, இந்த பக்கம் நான். திடீர்னு சரசரன்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. புஸ்ஸுன்னு ஒரு பாம்பு படம் எடுத்துச்சு. நான் கண்ணை கிட்டியா முடிக்கிட்டேன். என் பேர் நரேந்திரன், கிரைம் பிரான்ச்ல இருந்து வந்திருக்கேன். கொலை பண்ண சீதாராமன் கேஸை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக. என்ன தேவா, அந்த பையனை குத்திட்டேன்னு ரொம்ப சந்தோஷப்படுறல்ல? அவன் சாகுற ரகம் இல்ல, கொலை பண்ற ரகம். அவனுக்கு நல்ல ஃபீல்டிங் செட் பண்ணிருக்கேன்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. அவன் உன்னை பேட்டிங் ஆட வந்துகிட்டு இருக்கான். என்ன ஆபீசர், பயமுறுத்தி பணம் வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கியா? எவ்வளவு வேணும்? டேய் ஆரம்பட்ட, பணம் வாங்குற போலீஸ் நான் இல்ல. எவன ஒருத்தன் லஞ்சம் வாங்குறான்னு மொத்த டிபார்ட்மெண்ட்டையும் தப்பா நினைக்காத. போலீஸ் டிபார்ட்மெண்ட் உயர்ந்தது, அதுல நிறைய சின்சியர் ஆபீசர்ஸும் இருக்காங்க. அந்த மாதிரி இல்லைன்னா உன்ன மாதிரி நாதாரிங்க தான் இந்த நாட்டை ஆள வேண்டியதா இருக்கும். இந்த வெட்டி பேச்சு என்கிட்ட வேண்டாம். உன்ன மாதிரி நியாயம் பேசின ரொம்ப பேரை பீஸ் பீஸ் ஆக்கிருக்கேன். போய் வேற வேலையை பாரு. எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி நீ ஒன்னு தெரிஞ்சுக்க தேவா, உன்கிட்ட இருக்கிற பசங்க மாதிரி பணத்துக்காக அவங்க கொலை செய்ய ஆரம்பிக்கல. அவங்க அப்பா மேல இருக்கிற பாசத்தினால கொலை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. நாட்டோட எதிர்காலத்துக்காக இதை செய்யறாங்க. பகையோட கொலை செய்யறவங்களை நிறுத்தலாம், பாசத்துக்காக கொலை பண்றவங்களை நிறுத்த முடியாது. அந்த சீதாராம பவர் உனக்கு தெரியல. அவன் கண்டிப்பா உன்னை கொலை பண்ணுவான். ஒருவேளை அவன் மிஸ் பண்ணிட்டான்னா நான் உன்னை கொன்னுடுவேன். சரி, நடக்கட்டும், பார்க்கலாம். இத பாருமா, பையனுக்கு
வயித்துல கத்தி குத்துனதுன்னு கேஸ் ஏதாவது வந்ததா? இல்லையே. நாங்க அந்த மாதிரி ஒரு பையனை தான் தேடிக்கிட்டு இருக்கோம். ஒரு வயசான பொம்பளை அவனை கொண்டு வந்து சேப்பாங்க. நான் சொன்ன அடையாளங்களோட ஏதாவது கேஸ் வந்ததுன்னா நீங்க உடனே இந்த பஸ்ஸரை பிரஸ் பண்ணுங்க. சரி. நான் இங்க இருந்தேன்னா அவங்க வரமாட்டாங்க. நான் பக்கத்து அறையில இருக்கேன். ஓகே ஓகே. என்னாச்சுமா? உடம்பெல்லாம் கொதிக்குது சார். சிஸ்டர் டெம்பரேச்சர் பாருங்க. ஏய் திரும்படா. ஓ டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமா இருக்கு, உடனே எமர்ஜென்சி வார்டுக்கு மாத்துங்க. இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன், இன்னும் ஒரு மணி நேரத்துல டெம்பரேச்சர் நார்மல் ஆயிரும். ஜரம் அப்படியே இறங்கலாம், எங்கிட்ட வந்து சொல்லுங்க. பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லம்மா, இது சாதாரண ஜரம் தான், கவலைப்படாத. தேங்க் யூ டாக்டர். ஓகே. இந்த பொண்ணுக்கு என்ன மர கண்டிச்சா? யாப்பா என்ன ஞாபகம் இருக்கா? என் பேர் சீதாராமன், ஃபயர்மேன் வெங்கடேசரனோட பையன். அவரோட மனைவி. நீங்க எல்லாரும் சேர்ந்து அவரை கொண்டுட்டீங்கல்ல, அன்னைக்கு தப்பிச்சிட்டேன், இன்னைக்கு உன்னை கொல்லாம விட மாட்டோம். ராமா கொண்டுடு. வேண்டாம் வேண்டாம். உங்களை மாதிரி ஆளுங்களை பார்க்கறது கஷ்டம். நீ ஆயிரத்துல ஒருத்தன், உனக்கு ஒன்றும் பண்ண முடியாது, போயிட்டு வா.